Hi friends, welcome to Manithuligal. இன்னைக்கு மனிதர்கள் என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு நாள் இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு சாயந்தரம் 6 to 7 வந்து நம்ம பைரவர் இருக்கிற கோயிலுக்கு போகணும். பைரவர் வந்து மோஸ்ட்லி சிவன் கோயிலில் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பைரவர் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பைரவர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த கோயிலில் ஈவினிங் வந்து 6 to 7 வந்து நம்ம விளக்கு ஏற்றணும். என்ன விளக்கு ஏற்றணும் அப்படின்னா வந்துட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி துண்டு இருக்குல்ல, இஞ்சி துண்டு வந்து நம்ம வீட்டிலேருந்தே சின்ன சின்ன துண்டு துண்டாக கட் பண்ணி கோயிலுக்கு கொண்டு போய் அந்த எண்ணெய் விளக்கில் வந்து நம்ம இஞ்சி துண்டு அதில் தூவி போட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். அப்படி ரெண்டு விளக்கு ஏற்றணும், ரெண்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும், இஞ்சி துண்டு போட்டு ஏற்றணும். இஞ்சி துண்டுனாலும் சரிதான், இஞ்சி அப்படியே சீவி போட்டு தூள் மாதிரி இருந்தாலும் சரிதான், அப்படி போட்டு நம்ம வந்து சாமி முன்னாடி பைரவர் முன்னாடி ஏற்றி சாமி கும்பிட்டோன்னா நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து முக்கியமாக கடன் தொல்லை இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கடன்லாம் வந்து சீக்கிரமாக வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் இதே மாதிரி வந்து தேய்பிறை அஷ்டமி வரும்போது சாயந்தரம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த விளக்கு எப்போல்லாம் ஏற்றணும் அப்படின்னா வந்து முதல் மாதம் வந்து தேய்பிறை அஷ்டமியில் ஏற்றணும், அடுத்த மாதம் அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமியில் இதே மாதிரி ரெண்டு விளக்கு இஞ்சி துண்டு சேர்த்து நம்ம சாமி முன்னாடி ஏற்றி நல்ல மனசு உருக வேண்டணும். ஸோ நம்மளோட கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்ட்டு நம்ம வேணும்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா 3வது மாதமாக என்னென்னா வந்து வளர்பிறை அஷ்டமி வரும். ஸோ 3வது மாதம் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமியில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வீட்டிலையே நாளைக்கு வளர்பிறை அஷ்டமினா முந்தன நாள் என்ன பண்ணிடணும்னா நைட்டு வீட்டில் அகல் விளக்கு இருக்குள்ள அதை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து அந்த விளக்கை சுற்றி ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சி நல்லா தண்ணி தொட்டு மஞ்சள் நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும். தேய்ச்சி வச்சுட்டு நெய் இருக்கும்ல, நெய்யும் நம்ம ஊற்றி வச்சு நம்ம கோயிலில் கொண்டு போய் பைரவர் முன்னாடி ஏற்றணும். ரெண்டு விளக்கு அதே மாதிரி ஏற்றுனீங்கன்னா இந்த மாதிரி 3 பண்ணணும். மொதல் டைம் வந்து தேய்பிறை அஷ்டமி, 2வது டைமும் தேய்பிறை அஷ்டமி, இஞ்சி துண்டு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும். 3வது டைம் வந்து வளர்பிறை அஷ்டமியில் இந்த மாதிரி நெய் ஊற்றி மஞ்சள் தடவுன அகல் விளக்கில் வந்து நம்ம ஏற்றி மனசு உருக வந்து பைரவர்கிட்ட நம்மளோட கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு நம்ம வேண்டணும்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. ஏன் இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து எனக்கு அதே மாதிரி ஒரு சின்ன மாற்றம் என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு மாறுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இதை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும். சரி, நம்ம மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து தேய்பிறை அஷ்டமி, இப்போ வந்து டைம் வந்து 5:30 ஆகுது. ஸோ 6 to 7 பக்கத்தில் வந்து கோயில் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் விளக்கு ஏற்றுங்க. இந்த தடவை முடியலை அப்படின்னா அடுத்த மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் ஈவினிங் 6 to 7 வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் விளக்கு ஏற்றுங்க. கண்டிப்பாக எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது, ஏன்னா எனக்கு வந்து ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஸோ அதனால் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட லைஃப்லேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து விலகி சந்தோஷமாக இருங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் தாரணி.